सद्गुरु साईनाथ महाराज की जय। ओ साई राम ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 13வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்தியை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. ஹார்தே பட்டினத்தில் ஒரு கிரகஸ்தன் உதரசூளை வியாதியால் பீடிக்கப்பட்டு இருந்தான். 14 வருஷங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவன் பெயர் தத்தோபந்த். ஷீரடியில் உள்ள சாயி மகாத்மா தன் தர்சனத்தினால் கஷ்டங்களை போக்குவார் என்ற செய்தியை பலர் வாயிலாக கேட்டான். அவ்விதமான கீர்த்தியை பற்றி கேட்டு ஷீரடிக்கு மூட்டை கட்டினான். சாயி சரணங்களை நமஸ்கரித்து அவர் கருணை செய்ய வேண்டுமென்று வேண்டினான். பாபா, 14 வருஷங்கள் பூர்த்தியாகின. இந்த வயிற்று நோய் அப்பொழுதிலிருந்து இருக்கிறது. இதன் கெடுவும் ஆகிவிட்டது. இந்த உபாதை போதும். அனுபவிக்கும் சக்தி எனக்கு இல்லை. நான் யாரையும் அவமானப்படுத்துவதில்லை. பூர்வ ஜன்மத்தில் என்ன செய்தேனோ ஏனோ, எனக்கு கஷ்டம் வந்தது என்று முறையிட்டான். சத்புருஷர்களின் பிரேமை நிறைந்த பார்வை, அவர்கள் ஆசி மொழிகள், அவர்கள் பிரசாதம், இவைகளினாலேயே வியாதி குணமாகும். இவை இல்லாமல் வேறு ஒன்றுமே வேண்டாம். அப்படிப்பட்டது அந்த தத்தோத்பந்தின் அனுபவம். பாபாவின் அந்த ஹஸ்தம் அவர் சிரசின் மேல் விழுந்த உடனேயே, விபூதி பிரசாதம் தவிர ஆசிர்வாதம் கிடைத்த உடனேயே அவன் மனதில் சாந்தி பிறந்தது. பிறகு சாயி மகாராஜ் சில தினங்கள் அவனை அங்கேயே இருத்தி கொண்டார். படிப்படியாக அவன் வயிற்று வலி முழுதாக குணமாயிற்று. இவ்விதமான மகானுபாவனின் சக்தியை என்னவென்று வர்ணிப்பேன்? மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது அவரது ஈடு இணையற்ற சுபாவம். சராச்சரங்கள் எல்லாவற்றின் மீதும் அவருக்கு சத் பாவனை, அதாவது நல்ல எண்ணம். அவரை வாக்குகளால் துதித்து பாடுவது என்பது கஷ்டம். அவரது லீலைகள் ஒன்றை விட மற்றொன்று விசித்திரமானது. இப்பொழுது மேலும் முன்கதை தொடர்ச்சி. மீண்டும் பீமாஜியின் சரித்திரத்திற்கு வருவோம். பாபா விபூதியை கேட்டு தரவழைத்து கொண்டு பீமாஜிக்கு கொஞ்சம் கொடுத்து மிச்சத்தை நெற்றியிலிட்டார். அவர் தலைமீது தன் கையை வைத்தார். அவர் தங்கியிருந்த இடத்திற்கு போகும்படி ஆணையிட்டார். பாட்டில் வண்டி வரையில் தானே நடந்து போனார். தனக்கு நோய் குணமாகிவிட்டது போல உணர்ந்தார். தான் தங்கியிருந்த இடத்திற்கு போனார். அந்த இடம் ரொம்ப இக்கட்டாக இருந்தது. ஆனால் அது பாபா குறிப்பிட்ட இடம். அதுவே அதன் மகாத்மியம். திமுசு கட்டையால் அப்பொழுதுதான் சமன் செய்ததால் தரை ஈரமாக இருந்தது. ஆனால் பாபா ஆக்னையை சிரமேற்கொண்டு அங்கே இருக்க ஏற்பாடு செய்தார். ஊரில் உலர்ந்த இடம் கிடைக்கும். பீமாஜிக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். ஆனால் சாக்ஷாத் பாபாவே சொன்ன இடத்தை விட்டு வேறு இடம் பார்க்கவில்லை. 2 கோணிப்பைகளை போட்டு அதன் மேல் படுக்கை விரித்து பாட்டில் அங்கே நிச்சிந்தையாக சயனித்து கொண்டார். அதே இரவு இப்படி நடந்தது. பீமாஜி கனவொன்று கண்டார். பால்யத்தில் அவருக்கு பாடம் சொன்ன அவரது குரு கையில் ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு, ஒரு பத்தியத்தை மனப்பாடம் செய் என்று நன்றாக அவர் இடுப்பு முறியும் வரை அடித்தார். சிஷ்யன் ரொம்ப சங்கடப்பட்டான்.
அந்த செய்யுள் எப்படி இருந்தது என்று அறிய ஸ்ரோதாக்களுக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறதல்லவா? அதனால் அந்த பத்தியத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் கடைசி வரையிலும் கேளுங்கள். உத்தம ஸ்திரீ மற்றவர்கள் வீட்டில் கால் வைப்பதை பாம்பின் தலையின் மீது கால் வைப்பதைப் போல் நினைக்கிறாள். அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவருவது லோபியின் கையிலிருந்து பணம் கிடைப்பது போல மிகவும் அரியது. வீட்டில் பணமில்லாவிட்டாலும் தன் பதியை சந்தோஷமாக வைப்பதிலேயே சுகம் காண்பாள் அந்த பெண். அமைதி நிறைந்த மனத்துடன் தன் பதி விரும்பிய விதத்தில் நடக்கும் அத்தகைய பெண்ணே சதி என்று கருதப்படுகிறாள். இந்த தண்டனை எதற்காக என்ற விஷயம் எதுவும் அர்த்தமாகவில்லை. குரு பிரம்பை விடவில்லை. தடையேதும் இல்லாமல் உக்ர கோபத்தில் திட சித்தத்துடன் பயங்கரமாக இருந்தார். இவ்விதமான இன்னொரு கதை, அது இதைவிட விசித்திரமாக இருக்கும். யாரோ ஒரு கிரகஸ்தன் வந்து அவர் பீமாஜி பாட்டில் மார்பை அழுத்தி பிடித்திக் கொண்டான். கையில் ஒரு அரைக்கும் கல்லெடுத்து கொண்டு அதனால் மார்பை தேய்த்தான். மூச்சு திணறி பிராணன் கழுத்துக்கு வந்து வைகுண்டம் போகும் நிலை வந்தது. கனவு முடிவடைந்தது. பீமாஜிக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்து மனதுக்கு கொஞ்சம் நிம்மதி பிறந்தது. சூரியன் உதித்த உடனேயே பாட்டில் விழித்து கொண்டார். அவர் மனதிற்கு என்றும் காணாத நல்ல உடல்நிலை தோன்றியது. வியாதியை குறித்த ஆலோசனை முழுமையாக மாயமாயிற்று. அரைக்கும் அம்மிக்கல், குழவி, பிரம்பு, அடி இவற்றினால் உண்டான அடையாளம் எங்கே? பிரம்மை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதற்கு எதிரான அனுபவம் உண்டாயிற்று. பாட்டிலுக்கு அந்த சமயம் ரோகம் நிவர்த்தியாகி உபாதை விலகி போயிற்று. பாட்டில் மனதில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். புனர்ஜென்மம் வந்தது போலாயிற்று. பாபா தர்சனத்திற்காக மெல்ல மெல்ல புறப்பட்டார். பாபாவின் அந்த சந்திரவதனத்தை பார்த்து பாட்டிலின் இதயத்தில் ஆனந்த சாகரம் பொங்கி வந்து அதில் மூழ்கி மெய்மறந்து போனார். பிரேமையினால் கண்ணீர் தடையில்லாமல் பெருகியது. பாபாவின் சரணங்கள் மீது தலையை வைத்து பிரம்பினால் சிக்ஷை கொடுப்பது, எதையோ பிழிவது போன்ற உபாதை இவைகளின் பலன் ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. இந்த உபகாரத்தை பாமரனான நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? பிரதி உபகாரம் அவசியம் செய்ய வேண்டியது. அதனால் தங்கள் பாதங்களில் சிரசை வைப்பதை மட்டுமே செய்வேன். இதுவே என் கடனிலிருந்து விடுதலை. இதை தவிர கதி வேறு ஒன்றுமில்லை. பாபா சாயி, உங்கள் லீலைகள் புத்திக்கு எட்டாதவை என்றிப்படியாக பாபாவின் துதிப்பாடினார். அங்கேயே ஒரு மாதம் தங்கினார். பிறகு நானாவின் உபகாரத்தை நினைவு கொண்டு கிருதார்த்தனாக திரும்பி புறப்பட்டு போனார். இப்படியாக பக்தி, ஸ்ரத்தை மற்றும் ஆனந்தம் நிரம்பிய மனத்துடன் சாயியின் கிருபைக்கு நன்றி செலுத்தும் விதமாக அடிக்கடி ஷீரடிக்கு வருவார். கைகள் இரண்டு, சிரஸ் ஒன்று, அனன்ய அதாவது மற்றொன்றையும் நாடாத பரிபூர்ணமான ஸ்ரத்தை, விஸ்வாசம் இவை போதும் சாயிநாதனுக்கு. வேறு ஒன்றும் வேண்டாம். நன்றி உணர்வு இருக்க வேண்டும். கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டு இருப்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் சத்யநாராயண சுவாமிக்கு வேண்டிக் கொள்வார்கள். கஷ்டத்திலிருந்து வெளிவந்த பிறகு கூட சத்யநாராயண விரதத்தை சாங்கோபாங்கமாக ஆசரிப்பார்கள். ஆகவே பாட்டில் சாயி சத்யநாராயண விரதத்தை செய்ய ஆரம்பித்தார். பிரதி வியாழக்கிழமை தூய்மையாக நீராடி விரதத்தை விதிபூர்வமாக செய்து வந்தார். ஜனங்கள் சத்யநாராயண கதை படிப்பார்கள். பாட்டில் தாஷ்கனு எழுதிய நூதன அர்வாசீன பக்த லீலாமிருதத்தில் உள்ள சாயி சரிதையை பிரேமையுடன் படித்து வந்தார்.
45 அத்தியாயங்கள் கொண்ட இந்த கிரந்தத்தில் தாஷ்கனு அநேக பக்தர்களை குறித்து பாடியிருக்கிறார். அந்த லீலாமிருதத்தில் சாயிநாதனை குறித்து 3 அத்தியாயங்கள் உள்ளன. இவை சாயி சத்திய விரத கதைகள். விரதங்களில் உத்தமமான இந்த விரதத்தில் பாட்டில் அந்த 3 அத்தியாயங்களை படித்து வந்தார். அதனால் எல்லையற்ற ஆனந்தமடைந்தார். அவர் மனதில் பிரசாந்தி உண்டாயிற்று. பாட்டில் நண்பர்கள் பந்து மித்ர சகிதமாக ஆனந்தம் நிரம்பிய மனத்துடன் சாயி சத்திய விரதத்தை ஆசரித்தார். நைவேத்தியம் மங்களோத்ஸவம் அதே பத்ததிதான். அங்கே நாராயணன், இங்கே சாயி, இருவருக்கும் ஏதும் வித்தியாசமில்லை. பாட்டில் இந்த விதமான பத்ததியை ஆரம்பித்தார். ஊரில் அதே பழக்கமாகிவிட்டது. இந்த சாயி சத்திய விரதம் பரம்பரையாக சாமானிய பத்ததியானது. பிராப்தி இருந்தால், சரியான சமயம் வந்தால், தயாமயர்களான இந்த விதமான சத்புருஷர்கள் தம் தரிசனத்தினால் பிரபஞ்சத்தின் துக்கங்களை எல்லாம் நீக்குகிறார்கள். காலனை பின்னே திரும்பி போகும்படி செய்கிறார்கள். இனி அடுத்து வரும் கதை. ஒருவனுக்கு குழந்தை வேண்டும் என்ற சிந்தை பீடித்தது. சத்புருஷர்கள் எல்லோரும் ஆத்மாவினால் ஒன்றுபட்டுள்ளார்கள் என்ற ஆச்சரியகரமான விஷயம் சமத்காரம் வெளியாகிறது. நாந்தேத் பட்டணத்தில் இருக்கும் பெரிய பணக்காரரான பார்சி ஜாதிக்காரருக்கு பாபாவின் ஆசிர்வாதம் கிடைத்து புத்திர சந்தானம் அடைவது மௌல்வி சாஹெப் என்ற சாதுவை பற்றி பாபா குறிப்பிடுவது பார்சி கணவான் ஆனந்தம் நிறைந்த மனத்துடன் தன் கிராமத்திற்கு புறப்பட்டு போவது, இத்தகைய அத்தியந்த பிரேமை நிறைந்த கதைகளை ஸ்ரோதாக்கள் சாந்தியுடன் கேளுங்கள். சாயியின் வாத்சல்யமும் அவரது சர்வ வியாபகத்துவமும் தெரிய வரும். ஹேமாத் பந்த் சாயியை சரணடைந்து சாதுக்களுக்கும் ஸ்ரோதாக்களுக்கும் நமஸ்கரித்து கொள்கிறான். வரும் அத்தியாயத்தில் இவைகளை விவரிக்கிறேன். ஸ்ரத்தையுடன் கேளுங்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய சாயி சமர்த்த சத் சரிதையில் பீமாஜி ஷயரோக நிவாரணம் என்ற 13 அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் உண்டாகட்டும் சாயி பக்தர்களே. 13 அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாம் அடுத்த தொடரில் 14 அத்தியாயத்தை கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய்.